அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, எப்படி வந்து மார்ஜின் செட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அதாவது இப்போ நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கிற டேபிளையோ ஒரு டேட்டாவையோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்டையோ வந்து அதை எப்படி வந்து நம்ம மார்ஜின் செட் பண்ணுறதுன்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு அடுத்த கமாண்டு ஓரியன்டேஷன் ஒரு கமாண்ட் இருக்குது. ஓரியன்டேஷன் அதே மாதிரி சைஸ்னு ரெண்டு கமாண்டை பற்றி பார்ப்போம். ஓரியன்டேஷன்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து போர்ட்ரைட்டு, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து லேண்ட்ஸ்கேப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சிங்களேன், பேப்பர் கொடுப்பாங்க. பேப்பர் கொடுக்கும்போது வந்து அதை வந்து நீங்கள் என்ன சைஸ் எழுதுங்கன்னா போர்ட்ரைட்டில் எழுதுவீங்க. போர்ட்ரைட்னா என்னென்னா, ஒரு பேப்பரை வெர்டிக்கல் வெர்டிக்கல் அதாவது செங்குத்தாக வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, போர்ட்ரைட்டுங்கிறது. போர்ட்ரைட் மீன்ஸ் என்ன சொல்கிறதுன்னா, அதாவது வந்து ஒரு பேப்பரை வந்து செங்குத்தாக வச்சுருந்தீங்கன்னா, அதாவது வித்து கம்மியாக இருக்கும், ஹைட்டு வந்து அதிகமாக இருக்கும், ஹைட்டு அதிகமாக இருக்கும், அதே மாதிரி வித்து வந்து கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி பொசிஷனில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, நார்மல் பொசிஷன். ஒரு பேப்பர் எடுத்தீங்கன்னா நார்மலாக வச்சுருப்பீங்களா எழுதுவீங்களா, அதே மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் போர்ட்ரைட் சொல்கிறது. அதே பேப்பரை அதாவது என்ன சொல்கிறதுனா ஹரிசாண்டல் டைப், ஹரிசாண்டல் டைப்னா என்னதுன்னா அகலம் வந்து அதிகமாக இருக்கும், ஹைட்டு வந்து கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர் சொல்கிறது, லேண்ட்ஸ்கேப்னு சொல்கிறது. ஓகேங்களா, அதே பேப்பரை பிரட்டி வச்சு எடுத்தீங்கன்னா, திருப்பி வச்சு எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து சொல்கிறது லேண்ட்ஸ்கேப். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம என்ன செய்வீங்க, பெரும்பாலும் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கும் என்ன செய்வீங்கன்னா போர்ட்ரைட்டில் தான் எடுப்பீங்க, ஏ ஃபோர் சைஸில் போர்ட்ரைட்டை எடுப்பீங்க. சம்டைம் வந்து என்ன உங்கள் டேபிளை வந்து மாற்றி அமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு பேஜில் வந்து நீங்கள் டைப் பண்ணிருக்கிற டாக்குமெண்ட் வந்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேபிள் வந்து எனக்கு கரெக்டாக வந்து ஃபிட் ஆக மாட்டேதுன்னு வச்சிங்களேன். இப்போ ஃபைலில் போய் பிரிண்ட் கொடுக்கும்போது பிரிண்ட் கொடுக்குறீங்க, பிரிண்ட் கொடுக்கும்போது இந்த இடத்துல பிரிண்ட் இப்படி காட்டும். என்ன காட்டுதுன்னா, இங்கே என்ன ஆவரேஜ் வரைக்கும் தான் வருது. இந்த டேபிளில் எனக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 காலம் தான் வருது. ஆனால் மொத்தம் வந்து 11 காலம் இருக்குது. அப்போ இந்த பேப்பர் இப்போ இருக்கிறது என்ன பேப்பர் டைப்பில் இருக்குன்னா போர்ட்ரைட்டில் இருக்குது. இது அப்படியே எனக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வேணும்னா அப்போ என்ன செய்ய, அந்த ரெண்டு காலமும் இங்கே வந்து ஜாயின் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ அதை எப்படி மாற்றுறதுன்னா, ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு நேராக ஓரியன்டேஷன் போயிட்டிங்கன்னா இப்போ இருக்கிறது போர்ட்ரைட்டில் இருக்குது. இங்கே வேணால் பார்த்துங்க, இந்த சைடில் எனக்கு வந்து எது வரைக்கும் இருக்குது, அதாவது ரிசல்ட்னு ஒன்று இருக்குது, கிரேடு ஒன்று இருக்குது, ரெண்டுமே வந்து அந்த பிரிண்டிங்கில் வராது. ஏன்னா ஒரு ஏ ஃபோர் சைஸில் இப்போ செட் பண்ணி பார்த்தோம், போர்ட்ரைட்டில் அதில் வரலை. அப்போ ரெண்டு காலமும் வந்து வரமாட்டேங்குது. அப்போ இந்த ரெண்டு காலமும் வராதப்போ நம்ம என்ன செய்யலாம், அந்த பேப்பரை திருப்பி வச்சு எடுத்தோம்னா, அதாவது லேண்ட்ஸ்கேப் டைப்பில் எடுத்தோம்னா அந்த ரெண்டு காலமும் உள்ளே வந்துடும். அதை எப்படி செட் பண்ணுறதுன்னா, அந்த ஓரியன்டேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணிட்டு லேண்ட்ஸ்கேப்னு கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு மாறிடுச்சு. இப்போ நேராக போய் ஃபைலில் போய் பிரிண்டில் கொடுத்தீங்கன்னா அந்த ரெண்டு காலமும் உள்ளே வந்துடும், ரிசல்ட்டும் வந்துருச்சு, கிரேடும் வந்துருச்சு. நீங்கள் அப்படியே பிரிண்டிங் கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன ப்ரீவ் பார்க்குறீங்களோ அதே மாதிரி என்ன செஞ்சிடலாம் நீங்கள், இந்த பிரிண்ட் அவுட்டில் பேப்பரில் வந்துடும். இதுக்கு பேர் தானே சொல்கிறது லேண்ட்ஸ்கேப்னு சொல்கிறது. அப்போ ஓரியன்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா போர்ட்ரைட் தான் யூஸ் பண்ணுவோம். எப்போயாச்சும் இந்த மாதிரி டேட்டாஸ் அதிகமாக இருக்குது, அந்த பேப்பரில் ஃபிட் ஆகல, எனக்கு இந்த மாதிரி திருப்பி எடுக்கலாம்னா என்ன செஞ்சுக்கலாம், லேண்ட்ஸ்கேப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் பிரிண்டிங் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதான் என்ன சொல்கிறது போர்ட்ரைட்டு லேண்ட்ஸ்கேப். இப்போ திருப்பி வெளியே வந்துடுங்க. திருப்பி எனக்கு நார்மலாக வேணும்னா நீங்கள் ஓரியன்டேஷனில் போய் போர்ட்ரைட் கொடுத்தீங்கன்னா திருப்பி நார்மலாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது பக்கத்தில் சைஸ். சைஸு வந்து என்ன, பேப்பர்னுடைய சைஸ். இப்போ பேப்பர்னுடைய சைஸ் ஏ த்ரீ சைஸ் இருக்குது, ஏ ஃபோர் சைஸ் இருக்குது, ஏ சிக்ஸ் சைஸ் இருக்குது, ஏ ஃபைவ் சைஸ் இருக்குது, ஃபுல் ஸ்கேப் இருக்குது, லெட்டர் சைஸ் இருக்குது, லீகல் சைஸ் இருக்குது, இதே மாதிரி பலவிதமான சைஸ் இருக்குது பேப்பரில். உங்களுக்கு எந்த பேப்பர் யூஸ் பண்ண போகிறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ ஃபோர்னா ஏ ஃபோர்னு கொடுத்துங்க. இல்லைங்க, இல்லைன்னா நார்மலாக வந்து டிஃபால்ட்டாக எதில் இருக்குன்னா லெட்டரில் தான் இருக்கும், இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும், இந்த லெட்டர் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஏ த்ரீ சீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறாங்க, பெரிய டாக்குமெண்ட் டைப் பண்ணியிருக்கீங்க, அதாவது பெரிய ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, அது வந்து ஏ த்ரீயில் தான் கரெக்டாக செட் ஆகும். அப்போ என்ன சார், இந்த ஏ த்ரீ போய் மாற்றிக்கலாம். நீங்கள் ஏ த்ரீ கொடுத்துட்டேன், ஏ த்ரீ கொடுத்துட்டு நீங்கள் ஃபைலில் போய் பாருங்கண்ணே, ஃபைலில் போய் பிரிண்ட் கொடுத்துட்டு
இப்போ பாருங்க, இதுதான் A3 சைஸ். A3 சைஸ் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன அதாவது கொடுத்துருக்கேன்னா போர்ட்ரேட்டில் கொடுத்துருக்கேன். அப்போ பெரிய சைஸாக காட்டும். எவ்வளோ டாக்குமெண்ட் வேணால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். போய் எனக்கு வந்து இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் வந்துங்க, இப்போ நேராக போய் லேண்ட்ஸ்கேப் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஃபைலில் போய் பிரிண்ட் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், அரை வாசி தான் வந்திருக்கு டாக்குமெண்ட்டு, பாக்கி இவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். இது வந்து A3 சைஸ். இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், A3 வேணால் A3 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், A4 வேணால் A4 கொடுக்கலாம். எது வேணுமோ அதை போய் செட் பண்ண வேண்டியது தான். A4 வேணால் A4 கொடுத்துக்க வேண்டியது. இப்போ வேறு கொடுத்து பாருங்கள், வேறு என்ன சைஸ் இருக்குது அதில். இப்போ எனக்கு லேண்ட்ஸ்கேப் இருக்கட்டும், லேண்ட்ஸ்கேப் கொடுத்துட்டு எனக்கு A3 A4 லீகல் இருக்குது. A5 கொடுத்து பாருங்கள், A5 கொடுத்துருக்கேன். A5 கொடுத்துட்டு ஃபைலில் போய் பிரிண்டில் கொடுத்துட்டேன். இது A5 சைஸ். இது A5 சைஸில் இருக்குது. இந்த மாதிரி A5 சைஸில் ரெண்டு வரமாட்டது பாருங்கள். என்ன வரமாட்டது, அதாவது ரிசல்ட்டும் வரல, கிளாஸும் வரல, இந்த மாதிரி வரல பாருங்கள். இந்த மாதிரிலாம் என்ன செய்யலாம், நம்ம எப்படி வேணுமோ பேப்பரினுடைய சைஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். பேப்பர் சைஸ் மாத்திரமாக இருந்தால் அதில் போய் பேப்பர் சைஸில் போய் மாற்றிங்க. இந்த இருக்குது பாருங்கள், சைஸுன்னு இருக்கும், அதில் சைஸ் கொடுத்து மாற்றிக்க வேண்டியது. ஆனால் டீஃபால்ட்டாக எதில் வச்சுருப்பாங்கன்னா லெட்டர்ஸில் தான் வச்சுருப்பாங்க, லெட்டரில் இருக்கும். அதேமாதிரி ஓரியன்டேஷன் வந்து டிஃபால்ட்டாக இதில் இருக்குன்னா போர்ட்ரேட்டில் தான் இருக்கும். நீங்கள் வேணால் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.